தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய் திருஅவையானது இன்று இறை அழைத்தல் ஞாயிறை கொண்டாடுகிறது. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் இயேசு மலை மீது ஏறி அமர்ந்து தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். லூக்கான செய்தி 5வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு போதிப்பதற்காக அந்த கலிலேய கடற்கரை ஓரத்தில் இருக்கும்போது சீமோனை அழைக்கிறார். சீமோன் சகோதரர்களை அழைக்கிறார், அந்திரேயாவை அழைக்கிறார். அன்று அழைத்த அதே ஆண்டவர் இன்று நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். சிலரை துறவரத்திற்காக, சிலரை இல்லறத்திற்காக, ஆனால் எல்லாரையும் கடவுள் அழைத்திருக்கிறார். அந்த அழைத்தலிலே நிலைத்திருப்பதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு. எனவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் திருமுழுக்கின் வழியாக அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் வாழ இதோ இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்தில் நாம் செபிப்போம். இந்த நேரத்தில் அழைத்த அந்த ஆண்டவருக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
நான் அமர்ந்திருந்தே இது போதும் என்றிருந்தே பாதத்தில் நான் அமர்ந்திருந்தே இது போதும் என்றிருந்தே எழுந்தாய் நீ மெல்ல குனிந்தாய் ஏழைகள் பாதம் கழுவிய பாடம் சொன்னாய் எழுந்தாய் நீ மெல்ல குனிந்தாய் ஏழைகள் பாதம் கழுவிய பாடம் சொன்னாய் எளிய மனிதர் துணையாய் என்னாலும் உலகில் வாழ பணித்தாய் என்ன நீ என்னில் கண்டாய் என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய் பின்னே வாவென்று ஏன் மொழிந்தாய் என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய் பின்னே வாவென்று ஏன் மொழிந்தாய் தகுதி இல்லா வென்று ஏன் ஒழிந்தார் இது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் அற்புதமா பாடணும் ஆண்டவரே என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய் பின்னே வாவென்று ஏன் மொழிந்தாய் என்று சொல்லி ஆண்டவர்கள் நாம் கேட்டோம் ஆண்டவர் நம் தகுதியை பார்த்து நம்மை அழைப்பது கிடையாது மாறாக தகுதியற்று நம் ஒவ்வொருவரையும் கூட அழைத்து தகுதியை தருகிறார் எனவே ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நாங்கள் தகுதியற்றவர்கள் தான் ஆனாலும் உம்முடைய அழைத்தலிலே நாங்கள் நிலைத்து வாழ எங்களுக்கு அருளை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்டு ஆண்டவர் ஒரு கடிதம் எழுதுறாருங்க யாருக்கு தெரியுங்களா நமக்கு தான் அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் அப்படின்னு சொல்லி ஆண்டு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் நம்முடைய பதில் என்ன இதோ இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை துதிப்போமா சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உனை பின்தொடர்வேன் என்றவனே எங்கே நீ சென்றாயோ எங்கே நீ சென்றாயோ அன்புள்ள சீடனுக்கு இயேசு நான் எழுதும் கடிதம் உனை பின்தொடர்வேன் என்றவனே எங்கே நீ சென்றாயோ என்ற உறவை தந்து திருநீ
கலங்காதே பலவீனம் உன்னை கண்டு வருகாதே பலம் தர நான் உண்டு கலங்காதே தொடர்ந்து போராடு தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள நண்பன் நான் உண்டு என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாருங்க எரேமியா 20:7 எரேமியா அப்படி சொல்றார், ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன் என்று சொல்லி விரக்தி. ஏனென்றால் ஆண்டவரே நான் வாயு திறந்த அழிவு அழிவு அப்படிதான் கத்த வேண்டி இருக்கிறது. நீர் என்னை எதற்காக அழைத்தீர், இதோ என்னை நீர் அழைத்தீரே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீங்களே, ஆனா இப்ப நான் எப்ப பார்த்தாலும் அழிவு அழிவு, ஆனாலும் உம்முடைய வார்த்தையை அறிவிக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை என்று சொல்லி தன் அழைத்தலை நினைத்து ஆண்டவர் சண்டை போடுறாருங்க. பல நேரத்தில் நம்முடைய வாழ்வும் கூட அப்படிதான், துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும், நோய் இருக்கும், இழப்புகள் இருக்கும், தனிமை இருக்கும், ஆனாலும் கூட ஆண்டவர் அழைத்த ஆண்டவர் நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். இதோ எரேமியா சொன்னது போல, ஆண்டவரே இதோ நீர் என்னை அழைத்திருக்கிறீர், நிச்சயமா என்னை ஏமாற்ற மாட்டேன், என்னை நீ பாதுகாப்பேன் என்ற அந்த உணர்வோடு
இதோ இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீ, நானும் மயங்கி போனே. ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீ, நானும் மயங்கி போனே. தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய், தூர சென்றாலும் துணையாய் வந்தேன், துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். தாயின் கருவினில் உருவாக்கினேன், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய், தூர சென்றாலும் துணையாய் வந்தேன், துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டே, நானும் மயங்கி போனே. சாட்சி சொல்லிடுவே, எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய், விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவே, உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவே. அஞ்சாதே என் மகனே, கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவே. உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் வரே. நீரே என்னை மயக்கி விட்டே, நானும் மயங்கி போனே. ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டே, நானும் மயங்கி போனே. நான்
நானும் மயங்கி போனேன், நானும் மயங்கி போனேன். அப்படியே கரம் உயர்த்துவோம், ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் எல்லாரையும் ஒப்பு கொடுப்போம். எரேமியாவை ஆண்டவர் அழைத்தார், இசாவை ஆண்டவர் அழைத்தார், இயேசு திருத்தூதர்களை அழைத்தார், என்று நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். தகுதியற்ற நம் ஒவ்வொருவரையும் அழைத்து, இதோ நாம் ஆண்டவருக்கு உகந்த மகனாக, மகளாக வாழ, ஆண்டவருக்கு உகந்த சீடர்களாக நாம் வாழ நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நாம் வாழ்வதற்கான தகுதியையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவரே, நீர் அழைத்தீர், நாங்கள் எதுவும் தெரியாம வரல, ஆனால் உம்முடைய அன்பை உணர்ந்து நாங்கள் உம்மை பின்பற்றி வர, எவ்வாறு இறைவாக்கினர்கள் எல்லோரும் தங்களுடைய துன்பத்தில், துயரத்தில், வேதனையில், இழப்பில் அவர்கள் உம்மை இறுக பற்றி கொண்டார்களோ, உம்முடைய திருத்தூதர்கள் எவ்வாறு ஆண்டவரே நீர் அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்தொடர்ந்தார்களோ, தங்களுடைய இழப்பிலும் துன்பத்திலும் கூட உம்மோடு நிலைத்திருந்தார்களோ, அதே போல ஆண்டவரே நானும் கூட உம்முடைய அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து உம்மோடு வாழ இந்த நேரத்தில் எனக்கு அருளைத்தார். நீர் அந்த அருளை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உன்னை பின்தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, சென்றாயோ. அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உன்னை பின்தொடரே என்றவரே, எங்கே சென்றாய்?